ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேட்னெஸ்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஆஸ் எ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது மட்டும் ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டர்ட் ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆஸ் எப்படி ஒரு எதுவும் டிசைன் பண்ணிட்டு உடனே அது மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது அவர் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் பார்க்கணும், ஒரு இப்போ நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு உடனே அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், அது சர்டன் ரூல்ஸ் இருக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது, டெக்ஸ்ட் ஸ்டைல் எவ்வளோ இருக்குது, டெக்ஸ்ட் சைஸ் எப்படி இருக்கணும், எப்படி இண்டிகேட் பண்ணணும், அப்புறம் டைட்டில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைட்டில் பாக்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துன்னு வந்தோம். இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்தாலும் பார்த்தா நமக்கு வந்து இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து மெயின் வேணும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு டயக்ராம் பண்ணுறோம்னாக்கா அது வந்து எங்கே ப்ரொஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும், அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நான் எங்கே பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஆங்கிள் நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு டிசைன் மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது வந்து ஒரு டீச்சர் எப்படியெல்லாம் பார்ப்பாங்க, அதில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது சிஎஃப்பி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறது அதுவும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அப்படி டி அதெல்லாம் நம்ம ரூல்ஸ் அண்ட் வச்சுருந்தா நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். சும்மா எப்படி வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காகாது, ஓகேங்களா? அதில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறதுனா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிளில் வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிடணும். அதாவது இப்போ வந்து ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வந்துட்டு நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஐசோமெட்ரிக்கும் நான் ஐசோமெட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அன்றதை டிஸ்கஸ் பண்ணணும். வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு உடனே அதை நம்ம வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ப்ரிசம், சர்க்கிள், ரெக்டாங்கிள், பென்டாகுலம் அதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்த்தோம். அந்த அதில் வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது லீனியர் கொடுக்கறது வேறு, அதே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிளில் வந்துட்டு ஐசோமெட்ரிக்கில் கொடுக்குறது வேறு, ஓகேங்களா? அது எப்படி கொடுக்குறதா இண்டிகேட் பண்ணுது, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ளிக் அன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து ஆப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். இல்லை நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆப்ளிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் வந்து அந்த நம்ம நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணி மெத்தட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு சம் பண்ணிடணும், அந்த சம் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு இண்டிகேட் பண்ணிருந்தோம். இந்த சம்மில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது, எப்படி ரீடிங்ஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் வந்தோம். இல்லை நம்ம ஒரு சம் மாற்றப்படுறதுல இப்போ இது சம் பண்ணுறதே நினைப்பா, இது இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரூ டெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அன்றதை நம்ம இப்போ பார்த்து வந்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் மட்டும் போகலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகே? ட்ரா த ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி, ஓகே? எனக்கு வந்து எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு வந்து ஏபி ட்ரா பண்ணணுமா, அட் தி லென்த் வந்து 60 mm லாங்குன்றது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, ஓகே? பேரலாக எனக்கு வந்து 60 mm இருக்கணும், அந்த 10 mm அபவ் கிரவுண்ட் பிளேன் அண்ட் இன்க்ளைன் 45 degrees, 10 mm கிரவுண்ட் பிளேன்லேருந்து எனக்கு 45 degrees இன்க்ளைன்ட் ஆகிக்கணும், டிபிபி அண்ட் தென் ஆக்சிஸ் ஏ 20 mm பிஹைண்ட் தி பிக்சர் பிளேன் அண்ட் தென் இன்க்ளைன் டு தி பிஹைண்ட் தி பிக்சர் பிளேன் அண்ட் தென் ஸ்டேஷன் பாயிண்ட் அட் தி 35 இந்த ஃப்ரண்ட் பிக்சர் பிளேன் 45 mm அண்ட் தென் கிரவுண்ட் பிளேன் லைன்ஸ் அட் தி சென்ட்ரல் பிளேன் பாசிங் த்ரூ தி மிட் பாயிண்ட். கொஸ்டின் கிளியர் கட்டப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், ஓகே? இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங் நான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணணும், 60 mm லாங்கோ பேரலாக ஒரு லைன் ட்ரைவ் பண்ணணும், ஓகே? அதற்கே நம்ம முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா, நம்மளுக்கு பேசிக் ஒரு லைன் வேணுமாச்சு, பேஸ் லைன் ஒன்று நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த பேஸ் லைனுக்கு நம்ம வந்து ஓகே அந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்து லைன் லைனுக்கு என்ன பண்ணுறது, பிபிஏன்றதை இன்க்ளைன் பண்ணிடுறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, 60 mm லாங் பேரலர் டு த 10 mm அபவ் கிரவுண்ட் பிளைன், 45 degrees இன்க்ளைன் டு தி எண்ட், 20 mm பிஹைண்ட் தி பிக்சர், ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து ஒரு கிளியர் கட்டாக பார்க்கணும், ஓகேண்ணா? என்னதுன்னாக்கா இப்போ இவங்க வந்து என்ன கேட்டுறாங்க, 60 mm லாங்கு பேரில் 10 mm கிரவுண்ட் பிளெயினுன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் பிளெயின் என்ன என்னது, பாட்டம், பாட்டம் வந்து கிரவுண்ட் பிளெயின். நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, கிரவுண்ட் பிளெயின் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த பிளெயின்லேருந்து இங்கே 10 mm ட்ரா பண்ணி அப்புறம் 60 mm போடணும், அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, கிரவுண்ட் பிளெயின் 10 mm இண்டிகேட் ஆயிருக்கு, இங்கே தான் கிரவுண்ட் பிளெயின், கிரவுண்ட் பிளெயின் இதுதான் நம்ம வந்து நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி கிரவுண்ட் பிளெயின் இது அதுன்றதெல்லாம் பார்க்கறது ஒரு ஆட் செக் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக இந்த வீடியோ புரியும், ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ வந்து இதில் வந்து 10 mm அந்த கொடுத்துருக்கு, இப்போ வந்து 20 mm பிஹைண்ட் தி பிக்சர் அன்றதை கொடுத்துக்கிறாங்க. பிஹைண்ட் தி என்னன்னு இங்கே இங்கே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன், பிபிஎன் மெஷர் பண்ணிட்டு சுதட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு 20 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், அந்த 20 mm லைன் ட்ரா பண்ணிட்டு சுதட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஜேஸ் சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ணி ப்ரொடாக்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், ப்ரொடாக்டர் ப்ளேஸ் பண்ணி 45 degrees ஒரு லைன் எடுத்து இங்கே அது 60 mm லாங்காக எடுக்க போகிறேன், ஓகேங்களா? எஸ், இப்படி வந்து உங்களுக்கு எதாவது நீங்கள் காம்போஸ் எடுத்து காம்போஸ் எடுத்து 60 mm மார்க் பண்ணிக்கிறேன், அந்த அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட்டில் வச்சுக்கணும், இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த 45 degrees மார்க் பண்ணிக்கிற பாயிண்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேரலாக ட்ரா பண்ணாக்கா 60 mm வந்து இதாகிடுது, ஓகே? நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்கு நான் நேமிங் கொடுத்துறேன், ஏ அண்ட் பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணும், இப்போ வந்து 60 mm லாவ் ட்ரா பண்ணிட்டோம், அந்த 20 mm யூஸ் பண்ணிட்டோம், 45 degrees யூஸ் பண்ணிட்டு அபவ் பிபி, அண்ட் தென் பிஹைண்ட் தி பிக்சர் ஸ்டேஷன் பாயிண்ட் 35, ஓகே, 35 mm, அண்ட் தென் ஃப்ரண்ட் பிக்சர் ஆஃப் தி 45, அண்ட் தென் கிரவுண்ட் பிளைன் சென்ட்ரல் பிளைன் பாசிங் த்ரூ தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அன்றது இன்க்ளைன்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இதில் ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து இது 45 டிகிரி, இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாட்டம் கிட்ட இருக்கிறாங்க, பாட்டமில் வந்து என்ன இண்டிகேட்டர் இருக்குனாக்கா, எனக்கு வந்து செலக்ட் ஸ்டேஷன் பாயிண்ட் 35 mm ஃப்ரம் த பிக்சர் பிளேன். நம்மளுக்கு வந்து இதான் பிக்சர் பிளேன். இந்த பிக்சர் பிளேன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, 35 mm வந்து எனக்கு லைன் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து நான் ஒரு 35 mm லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த 35 லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டு, அண்ட் தென் ஃப்ரம் பிக்சர் பாயிண்ட் தென் 45 அபவ் கிரவுண்ட் பிளேன் அந்த லைசன் பாசிங் த்ரூ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏஎம்பி. ஓகே, இது வந்து என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ நான் வந்து இங்கே 35 mm லர்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேப் விட்டு கொஞ்சம் கேப் ஓரல்ஸ் என்ன பண்ண போகிறோம், 10 mm ஒரு 5 mm வந்து கேப் நான் இங்கே விட்டுட்டு, நெக்ஸ்ட் அண்ட் தென் கிரவுண்ட் பிளேன் இந்த ஒரு லைன் ஒன்று நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த ட்ராப் பண்ணிக்க என்ன 45 mm நான் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 45 நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே இங்கே மெஷர் பண்ணிக்கிறாங்க பாருங்க, இந்த 45 ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ சார் நம்ம 10 to 5 mm இங்கே வந்து இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே வந்து 45 mm நான் வந்து லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் தென் இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த பாயிண்ட் நம்ம வந்து கிரவுண்ட் பிளைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கிரவுண்ட் பிளைன்லேருந்து ஸோ தட் நான் வந்து இப்போ இங்கே வந்து 45 லைன் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் அங்கே ஒரு லைனு போட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அபோ எனக்கு வந்து ஒரு 10 mm வந்து நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். 10 mm அப்போ இண்டிகேட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த லைனை ட்ராப் பண்ணி இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஆங்கிள் வந்து 20 எடுத்துக்கணும், 20 எடுத்துக்கணும், ப்ரொடக்டர் ப்ளேஸ் பண்ணி இந்த 60 mm லைனை ட்ராப் பண்ணணும், 60 mm லைனை ட்ராப் பண்ணி அதே இது பேஸ் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிவிட்டோம். ஓகே அந்த நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், இந்த டாப் போர்ஷன்லேருந்து எனக்கு 35 டிகிரிக்கு ஒரு லைன், 35 mm ஒரு லைன் ட்ராப் பண்ணணும், சாரி 35 mm ஒரு லைன் ட்ராப் பண்ணும். அதே நாங்கள் கொஞ்சம் நான் கேப் விட்டேன், கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணி பேரலாக 45 mm ஒரு லைனை ட்ராப் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணேன். இந்த ஸ்ட்ரைட் லைனை இப்போ அபவுட் 10 mm வந்து நான் பிளேஸ்மெண்ட் பண்ணேன். ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ வந்து நம்மளுக்கு ஓகே இப்போ எல்லாம் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட் இப்போ இருக்குது திரும்ப, இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பேரலில் இருக்கிற மாதிரி எல்லா லைன்ஸும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இன்க்ளைன் ஸ்ட்ரைட்டை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து 35 mm எடுத்துருப்பேன், அங்கே 35 mm வந்து இங்கே நான் வந்து இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேனாக்கா, இந்த பாயிண்ட் இருக்கு தெரியுமா, இப்போ இங்க வந்து நான் வந்து கேப் போட்டிருந்தேன், இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ண மிட் பாயிண்ட் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் ஆகிட்டு லைனை வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து இது ஃபுல்லு மர்ஜ் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்க, அந்த இப்போ எனக்கு எங்கெங்க என்னென்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இருக்குது, அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டு, அந்த தென் 45 டிகிரி நம்ம லைனை ட்ரா பண்ணுது, அதன் எண்ட் பாயிண்ட் 20 mm எல்லா லைன்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். அந்த இந்த கேப்புக்கு இருக்கிற இடத்துல வந்து இங்கே நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணனாக்கா எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இது வந்து என்னன்றது கிளியர் கட்டாக பார்த்தோம். ஓகே இன்னொரு வாட்டி நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் க்ளீனாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வந்து ரீடிங்ஸை படித்தோம். ஓகேவா, இதெல்லாம் ரப்ப நேரம் அந்த உங்களுக்கு வந்து ஈஸியாக இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா, ம் எஸ் இப்போ வந்து கொஸ்டனை ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து படிச்சோம். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம், ட்ரா த ப்ரெசென்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் லைன் ஏபி அண்ட் 30 mm லாங் பேரலல் டு தி 10 mm அந்த கிரவுண்ட் பிளேட் 45 டிகிரி பிபி அந்த ஏ இஸ் 20 mm பிஹைண்ட் அந்த பிக்சர் பிளேன் இஸ் 35 mm அந்த பிக்சர் பிளேன் 45 அந்த கிரவுண்ட் பிளேன் இஸ் சென்டர் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகேவா, அந்த கொஸ்டின் நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னாக்கா நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பேசிக் லைன் ஒன்று ட்ராப் பண்ணி பிபிஆர்றதை மெஷர் பண்ணோம், அங்கே வந்து 20 mm கிளைன் ட்ராப் பண்ணி 20 ப்ரொடக்டர் ப்ளேஸ் பண்ணி, ப்ரொடக்டர் ப்ளேஸ் பண்ணி 60 mm ஒரு லைன் ட்ராப் பண்ணி, 45 டிகிரிக்கு ஒரு மார்க் பண்ணி 60 mm ஒரு லைன் ட்ராப் பண்ணேன். 60 mm லைன் ட்ராப் பண்ணிட்டோன்னு கீழே பாயிண்ட்க்கு வந்து கீழே வந்து வந்தோடனே இங்கே வந்து 35 mm நான் கொஞ்சம் லைன் ட்ராப் பண்ணி அங்கேருந்து ஒரு 10 கேப் கொஞ்சம் எடுத்துக்கணும், 10 to 5 mm நம்ம எவ்வளோ வேணாலும் கேப் எடுத்துக்கணும், 10 to 5 mm கேப் எடுத்துக்கணும். அந்த நெக்ஸ்ட் அங்கே மிட் பாயிண்ட் ஒன்று ட்ராப் பண்ணி, மிட் பாயிண்ட் என்ன பண்ணி இங்கே 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணேன். 45 டிகிரி ட்ரா லைன் 45 mm நான் லைன் ட்ராப் பண்ண உடனே அந்த 45 mm லைன் ட்ராப் பண்ணி ஒரு அதை நம்ம மெஷர் பண்ணிட்டு அங்கே அந்த 10 mm கூட வந்து ஒரு ஸ்மால் லைன் வந்து இங்கே இருக்கிற லைன் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு இந்த மிட் பாயிண்ட்ல வந்து நான் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு மிச்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிர்ந்து வந்து நான் கட்டாயிக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்தேனாக்கா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த சம பார்த்தோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னொரு சம பார்க்கலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் பண்ணி போகிறேன், நான் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நான் பின் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் பண்ணி ஒரு புரியும் நினைக்கிறேன். இல்லைனாக்கா எதாவது கமெண்ட் பாக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகே அடுத்து திஸ் இஸ் சனி பாப் சந்தோஷ் பி கேர்னஸ் ஸ்டாரனாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.